வணக்கம் நேயர்களே, திருத்தலம் தேடி நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது ராஜதாங்கல் ராஜலிங்கேஸ்வரர் கோவில். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே இயற்கையை சூழ்ந்த வயல்களுக்கு மத்தியில் ராஜதாங்கல் என்னும் கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோவில் உள்ளது. இங்கு சிவபெருமான் சதுரலிங்க வடிவில் கம்பீர தோற்றத்துடன் கிழக்கு பார்த்தவாறு ராஜராஜேஸ்வரியுடன் ராஜலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவரை வியாக்கிரபாத முனிவரும் பதாஞ்சலி முனிவரும் தில்லை கூத்து நடராஜ பெருமானை வழிபட்டு அருள் பெறுவதற்கு முன் ராஜதாங்கலில் உள்ள ராஜலிங்கேஸ்வரர் கோவிலில் பன்னெடுக்காலமாக தங்கி பூஜித்து வழிபட்டு வாழ்ந்து வந்துள்ளனர். ராஜலிங்கேஸ்வரர் கோவில் மிக மிக பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பெரிய புராணம் பாடிய சேக்கிழார் காலத்திற்கு முன்பே சோழ பேரரசர்கள் காலத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ராஜலிங்கேஸ்வரர் கோவில் புகழ்பெற்று விளங்கியுள்ளது. இங்கு தலவிருட்சமாக வில்வமும் தீர்த்தமாக சிவத்தீர்த்தமும் உள்ளது. இத்தலத்தில் உள்ள ஈசனின் முன் விபூதியில் கலந்து தரும் லிங்க விதையை உட்கொண்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது சிவனின் மேல் பக்தர்கள் வைத்துள்ள நம்பிக்கையாகவே உள்ளது. பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் தம்பதிகள் மழலை செல்வத்துடன் வந்து எடைக்கு எடை நாணயங்களாகவோ அல்லது பழவகைகளையோ துலாபாரம் செலுத்தி பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். மேலும் கல்வி செல்வம் ஞானம் தருபவராகவும் கடன் பிரச்சனையை தீர்ப்பவராகவும் இத்தலத்தில் அருள்பாலிக்கிறார் ராஜலிங்கேஸ்வரர். பிரிந்து வாழும் கணவனோ அல்லது மனைவியோ இங்கு அம்மனை வழிபட்டால் சேர்ந்து வாழ்வது இத்தலத்தின் ஐதீகமாக உள்ளது. மேலும் சுமங்கலிகள் தொடர்ந்து வேண்டி வழிபட்டு நீண்ட ஆயுள் பெற்று வருவதாக கூறுகின்றனர். கிபி 1797 ஆற்காட்டு நவாப் சாதுல்கானை எதிர்த்து போரிட தனது படைகளுடன் தங்கிய ஊராகவும் சுபாங்கிதுரை என்பவன் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டதில் ராஜா தேசிங்கு போரில் வீரமரணம் அடைந்தார் என்பது வரலாற்று உண்மை. பதாஞ்சலி முனிவரும் வியாக்கரப்பாதரைப் போல தில்லை கூத்த பெருமானின் திருநடனத்தை காண பெருந்தவம் புரிந்து வந்தார்கள். உணர்ச்சி ஒற்றுமையின் காரணமாக இருவரும் இணையற்ற நண்பர்கள் ஆனார்கள். பல தலங்களுக்கு செல்லும் வழியில் ராஜதாங்கலில் தங்கி சிவலிங்க திருமேனியை உருவாக்கி பூஜித்து வழிபட்டு வந்தனர். புலிக்கால் முனிவர் இரவில் இறைவனுக்கு பூஜை செய்ய விரும்பினார். பூக்களை பொழுது விடிந்து எடுத்தார். வண்டுகள் தீண்டியது. இரவில் எடுக்கச் சென்றால் வழி தெரியாது. கொங்கு முதலான மரங்களில் மலர் பறிக்கலாமெனில் அவற்றின் அடிமரம் உயர்ந்து வளர்ந்திருப்பதால் மரத்தில் ஏறினால் கையும் காலும் பனியில் வழுக்கும். என்ன செய்யலாம் என எண்ணினார். முடிவில் இறைவனை துதித்து போற்றி அடியேன் உமக்கு ஏற்ற இனிய மலர்களை பறித்து பூஜை செய்வதற்கு பயன்படும் வகையில் எனக்கு கையும் காலும் புலியைப் போல வலிமையான நகங்களை பெறவும், அவை காணும் திறன்மிக்க கண்கள் அமைய வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு இசைந்த இறைவன் அவ்வாறே அருளினான். மலர்களை பறித்து வழிபட்டு வந்தார். 5 உயரத்தில் நின்ற கோலத்தில் ஆஞ்சநேயரும் அவர் அருகில் சனீஸ்வர பகவானும் பெருமாளுக்கு எதிரே கருடாழ்வாரும் அருகே சண்டிகேஸ்வரர் சின்ன ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி மூலவர் அருகே விஷ்ணு துர்க்கையும் அம்பாளுக்கு சன்னதி இல்லாததால் சிவனுக்கு எதிரே உள்ளார்.
தவிர மீது மேற்கொண்டு விஷ்ணு துர்க்கை ஒன்று சிலை இருந்தது. அது இல்லாமல் ராஜராஜேஸ்வரம்மன் சிலை வந்து இருந்தது. ஆனால் அது வந்து சிதறமடைந்து இருந்ததுனால நாங்கள் அதுக்கு பதிலாக புதுசாக நாங்களே சிலை வடிவமைத்து நாங்களே கொண்டாந்து வச்சு உற்சவம் பண்ணி பூஜை பண்ணிட்டுருக்குறோம். இதற்கான ஆதாரம் வந்து கல்வெட்டுகள் உள்ளது. ஆரம்பிக்கலாம். மூன்று கல்வெட்டுகள் அந்த எங்கள் ஊர் ராஜேஸ்வரீஸ்வரர் ஆலயத்தினுடைய கல்வெட்டுகள் மூணு கல்லாக பதிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் வந்து உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையில் வந்து இது ஒரு பதிவு எடுத்தாங்க. அவங்க தான் வந்து என்ன செங்காட்டு உடையார் சொல்லிட்டு ஒரு சாம்ராஜ்யம் அதை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்க தான் தொல்லியல் துறை மூலயமா தான் எங்களுக்கு அவங்க தெரிவிக்கப்பட்டாங்க. முத்தமிழ் வடிவே முருகா போற்றி, உண்டின்று காக்கும் மருகா போற்றி, சத்திய நெறியே சண்முகா போற்றி, சங்கரன் மகனே சமத்துவா போற்றி, வாழ்வில் வசந்தம் கருவாய் போற்றி, மண்ண நிலவே வையகா போற்றி, ஊழ்வினை போக்கும் முத்தமா போற்றி, உண்ணும் கூட அந்த கோயில் இருந்தது எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா எங்க ஊர்ல இருந்த பெரியவங்க முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்களே தவிர கட்டடங்கள் கோயிலெலாம் ஒன்றும் நாங்கள் எங்கள் கருத்து தெரிஞ்சு நாங்கள் எதுவும் பார்த்ததில்லை. அதுக்கு பிற்பாடு குப்சாமி நாயக்கருங்கிற ஒருத்தர் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு அவர் தான் கட்டணுன்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த கட்டடத்தெல்லாம் பண்ணி கொடுத்தார். அப்போ பார்க்கும்போது இந்த விஷ்ணு துர்க்கை ராஜலிங்கேஸ்வர லிங்கம் இதெல்லாம் இருந்தது. அதுக்கு பிற்பாடு பெரியவங்களாம் சேர்ந்து இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன், கடாழ்வார், ஆஞ்சநேயர், பெருமாள், விஷ்ணு துர்க்கை, அதே போல் நவக்கிரகங்கள், ஆஞ்சநேயர் இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி நாங்களே சாதாரணமாக பண்ணியிருக்கோம். இக்கோவிலுக்கு செல்ல திருவண்ணாமலையில் இருந்து விழுப்புரம் செல்லும் நெடுஞ்சாலையில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜதாங்கல் ராஜலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது. மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம், ஐப்பசி அன்னபிஷேகம், மகா சிவராத்திரி, மாசி மகம், சித்ரா பௌர்ணமி, பிரதோஷண வழிபாடு மற்றும் கார்த்திகை தீபத் திருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெறும். இக்கோவிலுக்கு சென்று ராஜலிங்கேஸ்வரரை வணங்கி அவர் அருள் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வோம்.